SRMPR Global Railways in சென்னையிலிருந்து சீரடிக்கு மே மாதம் 9ஆம் தேதி 5 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா முன்பதிவுக்கு 8008 800 800. அமித் ஷா பேசியதாக ஒரு வீடியோவை சித்தரித்து வெளியிட்ட குற்றச்சாட்டில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மோடி மகாராஷ்டிராவில் உள்ள சத்தாராவில் உள்ள கராத் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பேரணியில் பங்கேற்று பேசினார். அப்பொழுது தன்னையும் அமித் ஷா மற்றும் ஜே பி நட்டா போன்ற தலைவர்களின் மேற்கோள்களை சித்தரித்து சமூக முரண்பாடுகளை உருவாக்க எதிரிகள் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தன்னுடைய குரலை வைத்து போலி வீடியோக்கள் உருவாக்குவதாக தெரிவித்தார். அடுத்த ஒரு மாதத்தில் மிகப்பெரிய சம்பவத்தை ஏற்படுத்த திட்டமிட்டுள்ளதாக கூறினார். இதுபோன்ற போலி வீடியோக்களில் இருந்து சமூகத்தை காப்பாற்றுவது நமது பொறுப்பு என சுட்டிக்காட்டினார். இதுபோன்ற போலி வீடியோக்களுக்கு பின்னணியில் உள்ளவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தினார். இந்த நிலையில் அமித் ஷா பேசியதாக ஒரு வீடியோவை சித்தரித்து வெளியிட்டது தொடர்பாக தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்ததுடன் சம்மனும் அனுப்பப்பட்டுள்ளது.